அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப முக்கியமான வீடியோவும் கூட. அதாவது நம்மள மாதிரி ரீட்டைலரு நிறைய பேர் லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சில பேர் பல வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, 5-6 வருஷம் கூட ஆயிருக்கும். பட் ஆனால் அவங்களால ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியாது. ஒரு 3 ட்ரேட் எடுத்தாங்கன்னா, 5 ட்ரேட் வாரத்தில் எடுத்தாங்கன்னா, 5 நாள் ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் நஷ்டத்தில் இருக்கும், 1 நாள் மட்டும் ப்ராஃபிட் கொடுக்கும். இல்லை 2 நாள் ப்ராஃபிட் கொடுக்கும், 3 நாள் நஷ்டத்தில் இருக்கும். இந்த மாதிரி அவங்களால வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து கன்சிஸ்டண்டாக பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கான வீடியோவும் கூட, அதை தவிர புதுசாக ட்ரேடிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுடைய பிகினர்ஸ்க்கான வீடியோவும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப எனக்கு உதவியாக இருக்கும். சரி, தின வர்த்தகத்தில் நம்ம வந்து லாபம் எடுக்க முடியுமா, தினைக்கும் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுமா? பண்ணலாங்க, கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் ஒரு நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் பண்ணலாம். நான் ஒரு 10 மெத்தட் ஆஃப் ட்ரேடிங் வந்து சொல்கிறேன். அந்த மெத்தடில் வந்து நீங்கள் எதனா ஒரு மெத்தடை வந்து தினைக்குமே பார்த்துட்டு வந்தீங்கன்னா, தினைக்குமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் வந்து எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். நீங்கள் வந்து தாராளமாக நான் சொல்லக்கூடிய 10 மெத்தடில் எதுனா ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு எது அது ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ டைரெக்டாக போயிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேஷன் உங்களுக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து எப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இங்கே டிமாண்ட் ஜாஸ்தியாக போது நம்மளுக்கு மார்க்கெட் ஏறி இருக்குது, இங்கே வந்து சப்ளை அதிகமான பேர் இறங்கிது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் இருக்குது, அதாவது ரைசிங் வெஜ் பேட்டர்ன். இதுக்கு பேர் வந்து இந்த சார்ட்டுக்கு பேர் வந்து ரைசிங் வெஜ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. எப்படின்னா லோயர் கேண்டிலோட லோயரோ, அது வந்து மேலே எந்த அளவுக்கு மேலே போகப்போ லோயர் லோ எந்த கேண்டில் இருக்கோ அந்த கேண்டில் வந்து நம்ம இங்கே இருக்க கேண்டிலோட சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா ட்ரெண்டு ஃபார்மேஷன் ஆகிடும். அதே மாதிரி ஹையர் ஹை அப்படின்ற ஒரு கேண்டில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரா பண்ணோம்னா, இங்கே வந்து ஹையர் ஹை கேண்டிலில் கனெக்டிவிட்டி பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சேனல் மாதிரி, அதாவது ட்ரெண்டு ஃபார்மேஷன் கிடைக்கும். அது என்ன ட்ரெண்டு வேணால் இருக்கலாம், ஃபாலிங் வெஜ் பட்டனாக இருக்கலாம். இப்போ இங்கே பண்ணோம்னா ஃபாலிங் வெஜ் பட்டனாக இருக்கும், இது ரைசிங் வெஜ் பட்டனாக இருக்கும், இல்லை ட்ரையங்கிள் பேட்டனாக இருக்கும், சிமெண்ட்ரிக் ட்ரையங்கிள், இப்போ ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் சொல்லுவாங்க. சரிங்களா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூமும் பார்க்கணும், ப்ரைஸும் பார்க்கணும், இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ரிலையன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுதுன்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆனையும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கும்போது இங்கே கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம், காட்டுறேன். ஸோ இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, ஹையர் ஹை. ஸோ அதோட லோயர் கேண்டிலில் நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த இடம் வரும்போது கனெக்ட் பண்ணுறேன். எப்பயுமே பாருங்கள் இந்த கேண்டிலுக்கு, அது சொல்கிறேன், நான் தனியாக கேண்டில் ஸ்டிக்கை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த லோயர்லோ ஃபால், இது வந்து இந்த ட்ரெண்டை வந்து எப்போ இது பிரேக் அவுட் கொடுத்துச்சோ அப்போயே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஏறாமல் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு இந்த இடம் வரைக்கும் வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம், இந்த இடத்துல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி இங்கே டவுன் ஆக போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அடுத்த கேண்டிலில் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு மார்க்கெட்டு, அப்போ வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்டை வந்து எப்போ பிரேக் அவுட் டவுன் கொடுத்ததோ அப்போயே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்டு கீழே விழ போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அப்போ வந்து ரைட் என்ட்ரி ரைட் எக்ஸிட் தானே ரொம்ப முக்கியம். ரைட் எக்ஸிட் எங்கே பண்ணலாம், ரைட் என்ட்ரி நம்மளுக்கு எங்கே கொடுக்கலாம், இங்கே கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ரைட் எக்ஸிட் எங்கே கொடுக்கலாம், இப்போ இந்த கேண்டில் கீழே விழ போகுது இல்லையா, நம்மளுக்கு ஓரளவுக்கு இங்கே ப்ரெஷர் வந்து செல்லிங் ப்ரெஷர் தெரிஞ்சிச்சு, இந்த கேண்டில் கீழே வந்து அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிருக்கணும். சப்போஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா இந்த லோயர் இல்லையா, இந்த கேண்டில் கீழே வரும்போது நம்ம எக்ஸிட் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் ரைட் டைம் எக்ஸிட் அண்ட் என்ட்ரி. இதை பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட் பார்க்க முடியும். இல்லைனா நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்ததோ போயிடும். ஸோ இப்போ வந்து இப்போது செல்லிங்கில் கூட எப்படி நம்ம லாபம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் நம்மளுக்கு பிரேக் டவுன் கொடுத்துச்சு. பிரேக் டவுன் கொடுத்தோன்னே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ பிரேக் டவுன் கொடுத்தோன்னே செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா இது வந்து ஃபாலிங் சிக்னலாக மாறிடும்.
ஸோ இந்த சப்போர்ட் லைன் இருக்கு இந்த கேண்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில்ஸாக வந்து உடச்சிருச்சு. இது கீழே இது லோயர் லெவல் வந்து இது உடச்சிட்டு கீழே இறங்கிருச்சு. ஸோ அதோட டவுன் ஆகும் போது நம்மளுக்கு வந்து அடுத்த கேண்டில் அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் சொல்லுவாங்க, இந்த கேண்டில் வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் போயிருந்தோம்னா இது வரைக்கும் லாபம் கிடச்சிருக்கும், இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அடுத்த கேண்டிலுக்கு வந்து நம்ம ஒருவேளை இங்கேயே கூட எக்ஸிட் ஆகலாம் இல்லை இங்கே எக்ஸிட் ஆகலாம். ஸோ இந்த கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்தோடனே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும், ஆஹா மார்க்கெட் திரும்பிச்சா அப்படின்னு. அப்போ வந்து கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கும், இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை இந்த ஹையை வந்து தாண்டிடுச்சு. ஸோ அப்போ நம்ம எக்ஸிட் ஆகிறது பெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கலாம் எக்ஸிட்டு, இல்லைனா இங்கேயே கூட எக்ஸிட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா எக்ஸிட் இந்த 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 கேண்டில் வந்து திருப்பி மேலே போதா கீழே போதான்னு. ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகலை, அதனால் இது வந்து மேலே போகலை. பாருங்கள் தெரியுதுங்களா, காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே டே ட்ரேடராக இருந்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஷார்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் பயனுள்ளதாக இருக்கும். அது அது மூலமாக 5 மினிட்ஸ் சார்ட்டு 3 மினிட்ஸ் சார்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங், இது ஒரு மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை மட்டுமே ஃபாலோ பண்ணி நிறைய பேர் லாபம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தினைக்கும். நீங்களும் இந்த மெத்தடை மட்டுமே ஃபாலோ பண்ணி லாபம் எடுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் மெத்தட் நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிவேட் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த இண்டிகேட்டரை நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபோசிஸ் சாம்பிள் எடுத்துருக்கேன், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிவேட் பாயிண்ட்டை மட்டுமே வச்சு நிறைய பேர் வந்து அதை மட்டுமே பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது செகண்ட் மெத்தடு. பிவேட் மெத்தட் பிவேட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ட்ரெடிஷ்னலில் வந்து நம்ம வந்து கேமராவாக மாற்றிக்கலாம். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்தால் தயவுசெய்து பாருங்கள். நம்ம ஒரு சினிமா படம் பார்க்கறதுக்கு 2.5 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு மற்ற ப்ரோக்ராம்லாம் தேவையில்லாத ப்ரோக்ராம்லாம் பார்க்குறோம். பட் இதே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசரப்படாமல் பொறுமையாக பார்க்குறவங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணி மேலே வர முடியும். நம்ம வந்து அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்காது, அந்த உங்களுக்கு புரிதல் இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம சொல்கிற ஒரு 10 மெத்தடில் நீங்கள் இதெல்லாம் ஒரு மெத்தடை மட்டுமே தினிக்கும் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அதில் வந்து 100% ஷூரிட்டி சரிங்களா. இப்போது இது பாருங்கள், இந்த பிவேட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து இது இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தும் போது எப்போல்லாம் R4க்கு மேலே ஓப்பன் ஆகுதோ அப்போல்லாம் பை ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்டு, எப்போல்லாம் S4க்கு கீழே ஓப்பன் ஆகுதோ அப்போல்லாம் வந்து டவுன் ட்ரெண்டு. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, இப்போது R4க்கு மேலே இருக்குது ஃபுல்லாக பை ஃபுல்லாக வந்து அப்பில் தான் இருக்குது. இப்போ S4 கீழே இருந்தனா எல்லாமே வந்து செல் ட்ரெண்டு தான். எப்பயுமே கீழே வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து உடைச்சிட்டு கீழே போயிடுச்சுனாவே உங்களுக்கு எல்லாமே கீழே தான் வரும். இப்படி வந்து கூட தினைக்கும் ட்ரேட் பண்ணுறாங்க. இது இந்த மாதிரியான இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், அப்போ வந்து இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி எப்போல்லாம் S4க்கு மேலே ஓப்பன் ஆகுதோ அந்த ட்ரெண்ட் வந்து ஓரளவுக்கு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, இந்த மாதிரி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது புல் பேக் எடுக்குதுன்னு அர்த்தம், அதை கவனிக்கணும். ஸோ S4க்கு மேலே ஓப்பன் ஆகி திருப்பி வந்து எப்போ வேணால் ரிவர்ஸில் எடுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்த S4 கிட்ட வந்து தொட்டுட்டு கரெக்டாக மேலே போகுது பாருங்கள். ஸோ S4க்கு மேலே க்ளோஸ் கட் ஆகலைன்னா நம்மளுக்கு கீழே டவுன் ஆகலைன்னா மேலே தான் போக போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி வச்சு பேஸ் பண்ணி S4க்கு இந்த மாதிரி வச்சு பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். S4 கீழே உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் போட்டு பாருங்கள். அடுத்து வேறு ஒரு ஸ்டாக் ஏதாவது போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் R4க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கா, ஃபுல்லாகவே பை ட்ரெண்டு தான். இந்த மாதிரி S4 கீழே எங்கே ஓப்பன் ஆகுதோ அது எல்லாமே செல் ட்ரெண்டாக மாறி இருக்கும். ஸோ இன்டர்மீடியேட்டில் நடக்கும்போது நம்ம வந்து அந்த ட்ரேடிங் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு சொன்ன இல்லையா ரிலையன்ஸு, அந்த மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கணும் சரிங்களா. இது ஒரு மெத்தடு, இந்த மெத்தடை மட்டுமே வச்சு ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து தினைக்கும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் பண்ண பிறகு லாங் பில்டப்பு ஷார்ட் பில்டப்பு அப்படி, அதாவது எதை பேஸ் பண்ணினா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டாக் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அப்படி இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அன்னைக்கு ட்ரேட் எடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரைஸ் இன்க்ரீசஸ் வால்யூம் இன்க்ரீசஸ் கலெக்ட் பண்ணலன்னா இது வந்து ப்ளூம்பர்க் சைட்டில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக போயிருக்கு. இதில் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறதா இருந்தால் விப்ரோ எடுக்கலாம், ஏன்னா 5 கோடிக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு அன்றைக்கி வால்யூம்.
ஸோ வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆயிருக்கு. அந்த ஸ்டாக் வந்து எடுத்தோம்னா நம்ம வந்து வால்யூம் எந்த ஸ்டாக் வால்யூம் அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டாக் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரேடிங்க்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு எக்ஸிட் ஆகும், ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி 5 கோடி நல்லா வால்யூம் இருக்குது. இப்போ ஹட்சன் அக்ரோ பார்த்தீங்கன்னா வால்யூம் கம்மியாக இருக்குது, பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. விப்ரோ பாருங்கள் வால்யூமும் நல்லாயிருக்கு, பர்சன்டேஜும் அதே ஈக்குவல் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு விப்ரோ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே இது வந்து நல்லா மேலே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இது ஃபுல்லாக டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கோன்னா இது வந்து நம்ம வந்து 5 மினிட் சார்ட்டாக மாற்றிப்போம். பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் மூவ் ஆயிருக்கு. அதாவது அன்றைக்கி வந்து நம்ம வந்து க்ரீன் ரெட் கேண்டில் வந்தோடனே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் அன்றைக்கி என்ன டேட், 17, அன்றைக்கி ரெட் கேண்டில் வந்தோடனே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் கன்சால்டேஷன்லாம் முடிஞ்சு நம்ம வந்து அந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு டைமிங் இருக்குது, 10 to 11 இந்த மாதிரி டைமிங் வந்த பிறகு அது வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது எந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்மன்ஸ் இப்போ இதில் வந்து இது எப்போ டைமிங் 11 மணி இந்த ஸ்டாக் இதில் வந்துச்சுனாவே ப்ரைஸ் இன்க்ரீசஸ் வால்யூம் இன்க்ரீசஸ் வந்துச்சுனாவே கண்டிப்பாக அந்த ஸ்டாக் மேலே போகுதுன்னு தான் அர்த்தம். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்தது வந்து 12 மணிக்கு மேலே பாருங்கள் ஏற ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் இந்த மெத்தடை லாங் பில்டப் மெத்தடை ஃபாலோ பண்ணியே நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி தினைக்கும் வந்து ஸ்டாக் எடுத்து அனலைசிஸ் பண்ணி அன்னைக்கு ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மெத்தட், இது 3வது மெத்தட். லாங் பில்டப் பார்த்தோமோ அதே மாதிரி ஷார்ட் பில்டப்பும் பார்க்கலாம். நம்ம ப்ரைஸ் டிக்ரீசஸ் வால்யூம் இன்க்ரீசஸ் அப்படி எடுத்திங்கன்னா ஷார்ட் பில்டப்பு. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா மாருதி இருக்குது, மாருதி அதே மாதிரி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் காட்டிட்டுங்களா, இங்கே பார்த்துருவோம். தனித்தனியாக எடுக்கிறதுனால நான் தனித்தனியாக செப்பரேட்டாக காட்டுறேன். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஷார்ட் பில்டப்புக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது அங்கே போட்டிருக்குல்ல மாருதி காட்டியிருக்குல்ல, அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஷார்ட் பில்டப். ஸோ அதாவது மார்க்கெட் அன்றைக்கி அந்த ஸ்டாக் வந்து கீழே போகிறதுக்கான அறிகுறி. பாருங்கள் ஃபுல்லாகவே டவுனு, தெரியுதுங்களா. ஸோ அந்த ஸ்டாக் அன்றைக்கி வந்து நம்ம ஷார்ட் போயிருந்தோம்னா இந்த கேண்டில் முடிஞ்சோனையுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்மேஷன் ஆனாலுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், 9:30 தெரிஞ்சு 9:30 முடிஞ்சோனுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த ஸ்டாக் வந்து இங்கேயே இறங்கிச்சு, ஃபஸ்ட்டே இறங்கிச்சு. ஸோ ஃபஸ்ட்டே இறங்கினா நம்ம ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த மாதிரி கேண்டில்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக் வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து ஃபுல்லாகவே இறங்கிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இங்கேருந்து ஸ்டாக்ஸ் எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எடுத்து நம்ம வந்து ஷார்ட் பில்டப்புக்கு வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து 4வது மெத்தட் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேஸ்டு, அதையும் பார்த்துருவோம். நான் இப்போ விப்ரோவில் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் காட்டுறேன், டே டைம் ஃப்ரேமில் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்க கேண்டில் ஸ்டிக் பேஸ்டுன்னா இது வந்து ஈவினிங் ஸ்டார் சொல்லுவாங்க. இந்த குட்டியாக ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குல்ல, ஒரு ரெட் கேண்டில் பக்கத்தில் ஈவினிங் ஸ்டார், இந்த ஸ்டார் சாரி மார்னிங் ஸ்டார், இது வந்து எப்போ பாட்டத்தில் வருதோ அப்போலாம் மார்க்கெட் வந்து மேலே போக போகுதுன்னு அர்த்தம். அப்படியே மேலே போவோம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வரும்போது பார்த்துக்கணும். அதே மாதிரி இது வந்து புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் இல்லை மார்க்க போர்ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா மேலே போகுது மார்க்கெட், அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸாக மேலே போயிட்டு இருக்கா, தெரியுதுங்களா. அதே மாதிரி இது வந்து ஷூட்டிங் ஸ்டார் சொல்லுவாங்க, ஷூட்டிங் ஸ்டார் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேண்டில் எப்போ ஃபார்மேஷன் டாப்பில் வருதோ அப்போ வந்து மார்க்கெட் டவுனில் போகுது. ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க, அதை மட்டுமே பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ட்ரெண்டை வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டுமே ட்ரேட் பண்ணுற போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும், அதில் வந்து நம்ம
கத்துக்கிட்டோம்னா நிறைய வந்து இப்போ இது வந்து 5 மினிட்ஸ்ல போட்டீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் நிறைய கேண்டிலா மாறும். அப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எது மார்னிங் ஸ்டாரு, எது ஈவினிங் ஸ்டாரு, எது ஷூட்டிங் ஸ்டாரு, எது வந்து ஹேமர் பேட்டர்னு, ஹேமர் கேண்டில், எது இன்வெர்டட் ஹேமரு, இப்படி தெரிஞ்சிடும். ஹேமர் இன்வெர்டட் ஹேமர்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு புல்லிஷில் காட்டும். ஸோ பியரிஷில் வந்து ஷூட்டிங் ஸ்டாரு, இந்த மாதிரி ஹேங்கிங் மேன் இதெல்லாம் வந்து டாப்பில் வரும். ஸோ இது இந்த மாதிரி கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேங்கிங் மேன், இந்த ரெண்டாவது கேண்டில் இருக்குல்ல இது வந்து ஹேங்கிங் மேன். இந்த மாதிரி நம்ம கேண்டில் ஸ்டிக்கை பற்றி மட்டுமே பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அது நாலாவது மெத்தடு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து அதை மட்டுமே பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் தெரிக்கும். அடுத்து காட்டுறேன். ஸோ அஞ்சாவது உங்களுக்கு பார்க்கக்கூடியது நம்ம இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிகேட்டர் பிடிச்சிருக்கும், அதையே தினிக்கும் பண்ணி பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆர்எஸ்ஐ எடுத்திருக்கேன், எம்ஏசிடி எடுத்திருக்கேன், அடுத்தது பொலிஞ்சர் பேண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை மூணு எதனா ஒரு ஒரு இண்டிகேட்டரை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் ஒரு இண்டிகேட்டர் பத்தாது, ஒரு இண்டிகேட்டர் ஃபால் சிக்னல் கொடுத்தா கூட இன்னொரு இண்டிகேட்டர் காப்பாற்றும். அதனால் நம்ம வந்து மூணு இண்டிகேட்டர்னாச்சும் யூஸ் பண்ணோம்னா, மூணு இல்லைனா ரெண்டு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். ஸோ எப்போல்லாம் அந்த எம்ஏசிடி பார்ப்போம், எப்போல்லாம் வந்து இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா அதை எம்ஏசிடி சிக்னல், எப்போல்லாம் வந்து இந்த இடத்த கட் ஆகுதோ அப்போ வந்து பை, நல்லா கவனிங்க, எப்போல்லாம் கட் ஆகுதோ அப்போ வந்து பை. நான் வந்து 5 மினிட்ஸ் சார்ட் தான் வச்சுருக்கேன். எப்போல்லாம் வந்து கீழே கட் ஆகி கீழே வருதோ அப்போலாம் செல், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இங்கே நல்லாவே ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா செல் வந்து நல்லா இருக்குது. இப்போ இங்கே இங்கே வந்து கட் ஆகுது இல்லையா, இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்தோம்னா பை ட்ரெண்டு. ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணோம்னா இப்படி பயன்படு, இதை பார்த்து பார்த்து நம்ம பை எது செல் எதுன்னு போகலாம். இப்போ பொலிஞ்சர் பேண்ட் எடுத்துருக்கேன், இந்த நடுவில் போகக்கூடியது வந்து 20 இஎம்ஐ சொல்லுவாங்க, இஎம்ஏ சொல்லுவாங்க, மூவிங் ஆவரேஜ் 20 இஎம்ஐ மூவிங் ஆவரேஜ். எப்போல்லாம் இதை 20 இஎம்ஐ மூவிங் ஆவரேஜை பிரேக் டவுன் கொடுக்குதோ அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபால் ஆகும், அப்போ வந்து நம்ம செல் ட்ரெண்டு போயிடணும். அதே மாதிரி எப்போ வந்து நம்மளுக்கு வந்து காட்டுறேன், இது வந்து ஓவர் சோல்டு, இங்கே போக வந்து ஓவர் சோல்டுன்னு வாங்க, இங்கே வரும்போது ஓவர் பாட்டுன்னு வாங்க. இந்த மூணாவது லைன் இருக்கு இல்லையா கீழே லைன், இது வந்து ஓவர் பாட்டுன்னு வாங்க, இது வந்து ஓவர் சோல்டுன்னு வாங்க. சில பர்டிகுலர் டைம்ஸில் வந்து கன்சல்டேஷன் போவோம், இதெல்லாம் வந்து பெருசாக நீங்கள் எடுத்துக்கூடாது. ஸோ ஓவர் சோல்டு ஓவர் ஸ்பாட்டு, இந்த ஹையில் இருக்கக்கூடிய லைன் எல்லாமே ஓவர் பாட், எப்போ லோவில் இருக்கக்கூடிய லைன் எல்லாமே ஓவர் சோல்டு. இதை வந்து புளிஞ்சர் பேண்டில் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆர்எஸ்ஐயில் வந்து எப்போல்லாம் 20 ஆர்எஸ்ஐ வருமோ, டைம் வருமோ, 20 வருமோ அப்போ வந்து நம்ம வந்து இதுவும் அதே மாதிரி தான் ஓவர் சோல்டு ஓவர் பாட். இங்கே வரும்போது 23 இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணணும், எப்போ இங்கே போகும்போதோ செல் பண்ணணும், ஏன்னா இது வந்து ஹை. இந்த பாருங்கள், இது வந்து 67 இருக்கா, 80 வரைக்கும் போகும், 80 வந்துச்சுன்னா நமக்கு ஓவர் சோல்டுன்னு அர்த்தம். 66 போகும்போது இங்கே கீழே இறங்க போகுதுன்னா நமக்கு வந்து ஓவர் சோல்டு, ஓவர் பாட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. இங்கே வரும்போது பை பண்ணணும், இங்கே வரும்போது செல் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இது வந்து ஆர்எஸ்ஐயில் வந்து 20 வந்து செட் பண்ணிக்கணும். பண்ணிங்கன்னா 20 வரும்போது, 20 ஆர்எஸ்ஐ வரும்போது பை பண்ணணும், 80, 60, 70 வரும்போது செல் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட ட்ரேட் பண்ணுவாங்க. இதுலேயே கூட சில பேர் ட்ரா பண்ணுவாங்க, பிளாட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க, ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி எப்போல்லாம் இதை கட் பண்ணி மேலே போதும் அப்போல்லாம் வந்து பை பண்ணுவாங்க, அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க, இப்படி கூட ட்ரேட் பண்ணுவாங்க, இதில் கூட ட்ரா பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதை கட் பண்ணி மேலே போது பை, அப்புறம் திருப்பி வரும்போது செல், இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தினைக்கும் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இது ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தடு பார்த்தீங்கன்னா ஆறாவது வந்து ஹீட் மேப் சொல்லுவாங்க, ஹீட் மேப்பை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. தினைக்கும் வந்து இந்த மாதிரி ஹீட் மேப், இது வந்து என்டிடிவி ப்ராஃபிட்டில் வந்து இந்த இது ஹீட் மேப் ஈஸியாக இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்டிக் பை கெயின் பை மிட் கேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து பை கெயின் பார்த்தீங்கன்னா டெய்லி, இன்னைக்கு டெய்லியில் எது நல்லா வந்து காட்டியிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா விப்ரோ நல்லாயிருக்கு, பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு டெய்லியில் வந்து நல்ல பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9:30 மேலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, 9:30 இருந்து 9:30 குள்ளே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்தால் போதும், நம்மளுக்கு அப்போ தான் அதை கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி வரும், எது ஓவர் எது நல்லா பை ட்ரெண்ட்ல இருக்கு எது செல் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். நம்ம 9 காலக்கே ட்ரேட் எடுத்தோம்னா லாஸ்ட்ல தான் முடியும். அதனால எப்பயுமே 9:30 மேல 9:45 மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும். 9:30 மேல பாத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அப்போ அன்னைக்கு தேதியில வந்து ஒன் டே சார்ட்ல பாத்தீங்கன்னா, ஒன் டே ஹீட் மேப்ல பாத்தீங்கன்னா விப்ரோ ஃபர்ஸ்ட் இருக்கு. நம்ம விப்ரோ தான் சாம்பிள் பார்த்தோமா, ஸோ இந்த ஸ்டாக் எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லை இன்ஃபோசிஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க, ஹெச்சிஎல் எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து 5 இருக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ செல் ட்ரெண்ட் போகணும்னா இங்க எது அதிகமா செல்லா இருக்கோ அதை எடுத்து பண்ணுவாங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோ, மாருதி பார்த்தோமா, எமண்டம் பார்த்தோமா, ஹோல் இண்டியா, இதெல்லாம் இதை எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ செல் சைடுக்கு பை ட்ரெண்டுக்கு வந்து பை சைடுக்கு வந்து இதை எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஹீட் மேப்பை பேஸ் பண்ணி கூட தினங்கும் ட்ரேட் பண்ணி நிறைய பேர் லாபம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 7வது 6 சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து 7வது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ட்ரெண்ட் பேஸ்டு ஸ்கேல்பிங் மெத்தட் சொல்லுவோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும். ஸோ எக்ஸாம்பிள் விப்ரோவேன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு சப்போர்ட் லைனு, இது பார்ப்போம் சப்போர்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பார்ப்போம். எப்படின்னா அதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, ரிலையன்ஸில் பார்த்தோம் இல்லையா, சேம் தான். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைனு, எப்போல்லாம் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லைனை தொடுதோ, சப்போர்ட் லைனை தொடுதோ, சப்போர்ட் லைனை பிரேக் அவுட் கொடுதோ அப்போ வந்து ஃபாலோ போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? எப்போ சப்போர்ட் லைனை பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ அந்த சப்போர்ட் லைன்லேருந்து வெளியே போதோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து செல் சைடு போயிடணும். எப்போலாம் சப்போர்ட் லைனுக்கு இங்கே வந்து ரெசிஸ்டண்ட், இது சப்போர்ட் லைனு, இது ரெசிஸ்டண்ட். ஸோ இந்த சப்போர்ட் லைன்லேருந்து பாருங்க எப்போ இந்த சப்போர்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுது. இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து காட்டுறேன், இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுது இல்லையா, அப்போ வந்து இது ரெசிஸ்டன்ட் உடச்சிட்டு மேலே போகும்போது இது பை. இந்த அப்போ இங்கே வந்து மாறும்போது சப்போர்ட்டாக மாறும், சப்போர்ட்லேருந்து மறுபடியும் எடுத்து மேலே போகுது பாருங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனை மட்டுமே வச்சு கூட ட்ரேட் பண்ண முடியும், தினைக்கும் பண்ணி நிறைய பேர் லாபப்படுகிறாங்க. சப்போர்ட் லைன் கிட்ட வரும்போது பை பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ட் கிட்ட லைன் வரும்போது செல் பண்ணுவாங்க. அதான் பேஸ் பண்ணி கூட ட்ரேட் பண்ணலாம், அதுலேருந்தும் நல்ல லாபம் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு மெத்தடு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது, இது எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம், டாப் கெய்னர் அண்ட் டாப் லூசர் சொல்லுவாங்க இல்லையா. தினைக்குமே என்ன பண்ணுவாங்க, ஒரு 9:30 மணிக்கு மேலே ஸ்டாக்கில் பார்ப்பாங்க எது டாப் கெய்னர் எது டாப் லூசர் பார்ப்பாங்க. டாப் கெய்னர் என்ன, விப்ரோ, இதுதான் டாப் கெய்னர் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம பார்த்ததுல வந்து விப்ரோ இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, ஹெச்சிசிஎல் டெக்னாலஜி இருக்குது. இந்த ஸ்டாக்கு ஃபஸ்ட்டு 10 ஸ்டாக்கில் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது பை சைடு போகிறவங்க, செல் சைடு போகிறவங்க டாப் லூசரில் வந்து இந்த 5 ஸ்டாக்ல ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தடு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து 9வது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை லோ. இது வந்து பேசிக்காக எல்லாருமே பார்த்துருப்போம், நம்ம எல்லாருமே செஞ்சுருக்கோம். அதாவது இப்போ வந்து இது ரொம்ப பழைய மெத்தட் இது, அது யாரும் இப்போ பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் டாடா கன்சியூமர் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன், ஓப்பன் ஹை இருந்துச்சுன்னா, ஓப்பன் ஹையும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து செல் சைடு, 738 இருக்கா. ஸோ இது செல் சைடு. அதே மாதிரி ஓப்பனும் இங்கே பாருங்க ஐடிசி அதே மாதிரி தான், 222 காலையிலே ஓப்பன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, அதாவது 9:30 மணிக்கு மேலே தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி எப்போ ஓப்பன் ஹையே ஒரே மாதிரி இருக்கும்போது செல் சைடு, ஓப்பன் லோவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது பை சைடு. அப்போ வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஓஹெச்எல்சி அப்படின்னு சொல்லி மெத்தடு, இது பழைய மெத்தடு. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம வீடியோ கூட தனியாக இருக்குன்னு போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 10வது மெத்தடு, நியூஸ் பேஸ்டு ஸ்டாக் செலெக்ஷன். ஸோ கடைசியாக வந்து எதுவுமே தெரில எனக்கு அப்படின்னா நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். அதாவது காலையில் நம்ம வந்து என்டிடிவி, அப்புறமா எக்கனாமிக் டைம்ஸு, சிஎன்பிசி 18 இந்த சேனல்லாம் டிவியை பார்க்கணும். 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் அனாலிசிஸில் ஸ்டாக் டூ வாட்சின்னு போடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்டாக் வந்து அன்றைக்கி மேலே போப்பதா அப்படின்றது ஏதாவது நியூஸ் கிடைக்கும். அந்த நியூஸை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டாக் அன்றைக்கி ட்ரை பண்ணலாம், சரிங்களா. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி வெப்சைட்லேயும் போய் கூட நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் வெப்சைட் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி போய் கூட நம்ம பார்க்கலாம். இந்தியா புல்ஸ் ஹவுசிங் டேங்க்ஸ் 15% டே ஆஃப்டர் ப்ரொமோட்டர் கெஹால்ட் செல்ஸ்
11.9% ஸ்டாக். இவங்க செல் பண்ண பிறகு இறங்கிடுச்சு 15% சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இது செல் சைடுக்கான இந்த ஸ்டாக்கை எடுத்துக்கணும், புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு பை சைடுக்கான ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் அட் 2 மந்த்ஸ் ஹை ஆன் ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் அப் 27% இன் 6 டேஸ். இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ். அப்போ பாசிட்டிவான நியூஸ் வரும்போது இந்த ஸ்டாக் வந்து கவனிக்கணும் பை சைடு போகிறதுக்கு. அப்போ இன்ஃபோசிஸ், எம்பசிஸ், டிசிஎஸ் ஐடி ஸ்டாக்ஸ் கேன் மினிமைஸ் த யுவர் லாசஸ் இன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஸோ பாசிட்டிவான நியூஸ் அன்றைக்கி எடுத்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி நியூஸை பேஸ் பண்ணி பார்க்கணும். நியூஸில் வந்து என்ன போட்டிருக்காங்க, பாசிட்டிவான ஸ்டாக்ஸ் எது போட்டிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இத்தனை மெத்தட் இருக்குது. நான் சொன்ன 10 மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் ஏதாவது ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் தினைக்குமே ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடச்சிடும், நீங்கள் ஜீனியஸ் ஆகிடுவீங்க. அந்த ஒரு மெத்தடில் உங்களை அடிச்சுக்க ஆளே வர முடியாது. அப்போ அந்த ஒரு மெத்தடை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி தினைக்கும் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும், நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் காட்டும். 5 நாள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 1 நாள் லாஸ் வரலாம், 4 நாள் ப்ராஃபிட் வரலாம். இப்போ இருக்கிறதுக்கு அப்படியே தலைகளாக மாறலாம், இல்லை 5 டேஸுமே நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்னுடைய சஜஷன். நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த சேனல் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்க, உங்களுக்கு வீடியோ கிடைக்க இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.